டாக்டர் இப்போ வந்து சளி இருக்கக்கூடாது காய்ச்சல் கூடாது இருமல் இருக்கக்கூடாது டிரைக் இருக்க இருக்கக்கூடாது மூச்சு திணறல் இல்லாமல் இருக்கணும் இதெல்லாம் இல்லாமல் இருந்தால் வந்து நம்ம அது கொரோனா இல்லைங்கிறது கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இப்போ சமயத்தில் அது கூட வந்து இந்த ஸ்மெல்லிங் இருக்காது எந்த ஸ்மெல் என்னன்னு தெரியாது அப்படின்னு சொல்லுறாங்க அது எந்த அளவுக்கு உண்மை அப்படி இருக்கணுமா இப்போ நமக்கு காமனாக நம்ம சொல்லக்கூடிய சிம்டம்ஸ்லாம் நீங்கள் சொல்லிட்டீங்க இது இல்லாமல் எல்லா வியாதிகளுக்கும் அன்காமன் சிம்டம்ஸ்னு ரொம்ப ரேராக இருக்கக்கூடிய சிம்டம்ஸ் ஒரு சில இது இருக்கு அதில் ஒன்று வந்து இப்போ சில சமயம் டைரியா இருக்கலாம் சில சமயம் நமக்கு நீங்கள் சொன்ன மாதிரி டேஸ்ட் சென்சேஷன் தெரியாமல் இருக்கலாம் இது ஒரு அன்காமன் சிம்டம்னு சொல்லக்கூடியது அது வர அதனால அதனால நமக்கு அப்படி இருந்ததுனால் வந்து கொரோனா அப்படின்னு அர்த்தம் கிடையாது ஸோ அதனால அது ஒன்றும் பயப்படாதுன்னு அவசியம் கிடையாது ஓகே வணக்கம் டாக்டர் கால் ராஜா ராஜா சொல்லுங்க உங்களுடைய கேள்வி என்ன

இது ஒரு இது ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க இப்போ வந்து இப்ப கொரோனா டீம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஓகே இது நம்ம நாட்ல முன்னாடி எதனா அரேஞ்ச் பண்றாங்களா இதுக்காக கேப்போம் நம்மளை விட சீனியர்ஸ் ஜீனியஸ் எல்லாம் இருக்கறதால சொல்லுங்க சார் சோ ஆராய்ச்சிகள்னு பண்ணி பார்த்தோம்னா இப்போ இந்த டிசீஸ் வந்து மொத்தம் ஒரு ரெண்டு மூணு மாசம் தான் ஆகுது மூணு மாசம் நாலு மாசம் வந்துச்சுங்க இப்போ உலக அளவுல வந்து ஆராய்ச்சி நடத்திட்டோம்னா நீங்க வெப்சைட்ல போய் பார்க்கலாம் clinical ட்ரையல்ஸ்னு னு போடிங்கனா வரும் ஸோ கிட்டத்தட்ட ஒரு தொள்ளாயிரம் அதாவது நைன் ஹண்ட்ரட் ஆராய்ச்சி வந்து இப்போ உலகம் ஃபுல்லாக வந்து இருக்காங்க ஸோ ஒரு ஒருத்தரும் வந்து ஒரு ஒரு ட்ரீட்மெண்ட் மெத்தட் மூலமாக இது இம்ப்ரூவ் ஆகுது அது இம்ப்ரூவ் ஆகுதுன்னு இருக்காங்க ஆனால் இது எந்த ஆராய்ச்சியுமே வந்து ஃபைனல் ரிசல்ட் வந்து இது வரைக்கும் இன்னும் வரல இப்போ இந்தியாவிலேயும் வந்து இப் இப்போ இந்த பிளாஸ்மா தெரப்பியை வந்து இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் எம்எம்சியில் கூட இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஆராய்ச்சிகள்லாம் வந்து இதோட முடிவுகள் வந்து வர்றதுக்கு டைம் ஆகும் அது வரைக்கும் இது நல்லது அது நல்லதுன்னு சொல்லிட்டு எல்லா சோசியல் மீடியாலையும் நியூஸ் வரது தான் செய்யும் நம்ம பார்த்துட்டு கன்ஃபியூஸ் ஆகணும்னு அவசியம் கிடையாது டாக்டர் இப்ப வந்து நிறைய பேர் வீட்டில் இருக்காங்க வெளியே போகலனாலும் வீடுகளில் மாடிகளில் ஓடுறது இப்ப நிறைய கம்பெனிஸ் வந்து லிஃப்ட் எல்லாம் க்ளோஸ் பண்ணினா கூட இந்த நடக்கும் போது நம்மளை அறியாம தவறி விழுகிறது அதனால ஒரு ஃப்ராக்சர்ஸ் ஆகிறது அதனால ஆப்ரேஷன்ஸ் பண்ணலாமா அதே மாதிரி இப்ப சில நாட்கள் வீட்டில் இருக்கிற நிறைய பேருக்கு வந்து அப்பண்டிஸ் ஆப்ரேஷன் பண்ண சொல்லி டாக்டர்ஸ் சொல்றாங்க ஸோ அது பண்ணலாமா இந்த ரெண்டு கொஸ்டின்ஸுக்கும் இப்போ இப்போதைக்கு ஆப்ரேஷன்ஸ் பண்ணலாமா இப்போது ஆப்ரேஷன்றது வந்து இப்போது நமக்கு வீட்டில் வந்து விளையாடுறோம் அடிபடுது ஃப்ராக்சர் ஆகுது நமக்கு நல்லாவே தெரியுது ஸோ இந்த மாதிரி சமயம் வேறு வழி நம்ம கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் ஹாஸ்பிட்டலுக்கு போய் இப்போது ட்ரீட்மெண்ட்டுன்னு பார்த்தோம்னா மோஸ்ட்லி செவன்ட்டி ஃபைவ் பெர்சன்ட் எயிட்டி பர்சன்ட் ஃப்ராக்சர்ஸ்க்கு வந்து ட்ரீட்மெண்ட்டுன்னு பார்த்தோன்னா கட் மாவு கட்டு போடுறது தான் ஸோ அதாவது இயற்கையாகவே சரியாகக்கூடியது நம்ம வந்து வழி இல்லாத மாதிரி வீக்கம் குறையிற மாதிரி கட்டு போட்டு விடுறது தான் ஸோ இதிலே வந்து முக்கால்வாசி நம்மளோட பிரச்சனைகள் வந்து சரியாயிடும் ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய எலும்பு முறிவுகள் வந்து ரொம்ப கம்மி தான் ஸோ இப்போ இருக்கிற ஸ்டேஜில் வந்து நம்ம ஆப்ரேஷன் பண்ணிக்கலாமா இப்போ நம்ம பண்ணுறதுல வந்து என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும் அப்படின்னா இப்போது உங்களோட ஆப்ரேஷனுக்காக வந்து பார்த்தோன்னா ஒரு ஹாஸ்பிட்டலில் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு எம்ப்ளாயிஸ் வந்து ஒர்க் பண்ணும் ஸோ அந்த பத்து பதினஞ்சு எம்ப்ளாயீஸ் வந்து ஃபுல் ப்ரொடெக்ஷனோட ஒர்க் பண்ணணும் ஸோ உங்களை பார்க்குறதுக்குன்னு ஹாஸ்பிட்டலுக்கு பார்க்கறதுக்குன்னு நிறைய பேர் வருவாங்க போவாங்க இந்த ட்ரான்ஸ்போர்ட் இன்க்ரீஸ் ஆகுது ஸோ இந்த ரிஸ்க் பெனிஃபிட் ரேஷியோலாம் பார்க்கணும் ஸோ அதனால் வந்து எங்கள் அசோசியேஷன் மூலமாக என்ன வந்து முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா எமர்ஜென்சி ஆப்ரேஷன் அதாவது இப்போ ரொம்ப வயசானவங்களுக்கு இடுப்பு எலும்பு முடியுது ஸோ இந்த மாதிரியான எமர்ஜென்சிஸோ இல்லைன்னா எலும்பு உடஞ்சி வெளியில் காயத்தோட இருக்குது ஓப்பன் ஃப்ராக்சர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சில எமர்ஜென்சிஸ் இருக்குது இந்த மாதிரியான டயர் எமர்ஜென்சிஸ் மட்டும்தான் வந்து இப்போ ஆப்ரேஷன் பண்ணுறது நல்லது

கூடுமான வரையில் அந்த லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரியை அவாய்ட் பண்ணணும் ஏன்னா லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரிங்க வந்து ஜென்ரல் அனஸ்தீஷியா அதாவது மயக்கவியல் கொடுக்கறது மயக்கம் கொடுக்கறது வந்து அதோட வகை வேற அது வந்து ஃபுல் உடம்பையே வந்து மூச்சு இழக்க வச்சுட்டு ஜென்ரல் அனஸ்தீஷியா வழியாக தான் அது பண்ணணும் இப்போ ஜென்ரல் அனஸ்தீஷியான்னு பண்ணீங்கன்னா அது எப்படி பண்ணுவாங்கன்னா ஒரு பேஷண்ட்டோட வாய் வழியாக ஒரு டியூப் விட்டு செயற்கை சுவாசம் கொடுத்து அதில் ஆப்ரேஷன் பண்ணும் அந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணும்போது நோய் தொற்றுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ப்ளஸ் நம்மளோட மயக்கவியல் நண்பர்கள் அனஸ்தட்டி அனஸ்தீஷியாலஜிஸ்ட் அவங்களுக்கும் அந்த நோய் நோய் தொற்று பரவலாம் பட் அடுத்த வகை ஆப்ரேஷன்ஸ் என்னென்னா ஸ்பைனல் அனஸ்தீஷியான்னு ஓப்பன் அனஸ்தீஷியா ஓப்பன் சர்ஜரிஸ் பண்ணுறது ஓப்பன் சர்ஜரிஸில் முதுகு தண்டை ஒரு சின்னதாக ஒரு ஊசி குத்தி அந்த பேஷண்ட்டை இடுப்பு கீழே செயலிழக்க வச்சு பண்ணுற சர்ஜரிஸ்லாம் தான் ஓப்பன் சர்ஜரிஸ் இப்போ ஓப்பன் சர்ஜரிஸ் பண்ணலான் தான் சொல்லியிருக்காங்க பட் அதுவும்

இப்போ நீங்கள் சொல்கிறவங்களோட லேடி வந்து டுவெண்ட்டி டூ இயர்ஸ் ஓல்டு யங் லேடியாக தான் இருக்காங்க ஸோ அதனால் கண்டிப்பாக அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா தான் இருக்கும் இந்த மாதிரி டைத்தில் இந்த ஐடியல் வே ஐடியல் வே என்னென்னா அவங்க ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்ந்து ஐவி ஆன்டிபயோட்டிக்ஸ் ஆன்டிபயோட்டிக்ஸுங்கிறத வந்து நம்ம மாத்திரை மூலியமாகவும் சாப்பிடலாம் ரத்த நாள நரம்புன்னு சொல்லுவாங்க ஊசி அப்படின்னு சொல்லுவாங்க சிம்பிளாக அந்த நரம்பு ஊசி வழியாகவும் போட்டுக்கிறது ஸோ இப்போதைக்கு அவங்க ஐவி ஆன்டிபயோட்டிக்ஸ் போட்டுக்கிட்டு அவங்களோட அப்பெண்டிசைட்டிஸை அந்த வீரியத்தை கம்மி பண்ணிவிட்டு ஆறு வாரம் கழித்து இன்ட்ரவல் அப்பெண்டிசெக்டமின்னு சொல்லுவோம் இன்டர்வல் அப்பெண்டிசெக்டமினா இந்த ரெக்கரண்ட் அப்பெண்டிசைட்டிஸ் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்கன்னா மேற்கொண்டு மேற்கொண்டு ஒரு சில பேருக்கு அப்பெண்டிசைட்டிஸ் ப்ராப்ளம் வந்துக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி ஜனங்கள் அந்த மாதிரி மக்களுக்கு வந்து அவங்க நார்மலாக இருக்கும்போதே அவங்கள வந்து எலக்ட்டிவாக இது வந்து இப்போ நீங்கள் சொல்கிறது எமர்ஜென்சி சுச்சுவேஷன் நான் சொல்கிறது எலக்டிவ் எலக்டிவாக அவங்க அவங்களே முன்னே வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி அப்பெண்டிசெக்டமி ஆப்ரேஷன் பண்ணிக்கிறது நல்லது ஸோ இன்ட்ரவல் அப்பெண்டிசெக்டமி வில் பி குட் ஓப்பன் சர்ஜரிஸில் இப்போ பண்ணுறது இதே உங்களுக்கு அந்த அப்பெண்டிசைட்டிஸை வந்து அப்பெண்டிக்ஸ் வெடிச்சு வயிற்றுக்குள்ளே உள்ளே ஃபுல்லாக சீ இருந்ததுன்னா அது அப்போ அப்பெண்டிசைட்டிஸ் ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும் ஹேர்னியா ஹேர்னியானா குடல் இறக்கம் எல்லாருக்குமே குடல் இறக்கம் இருக்கும் பட் மேக்ஸிமம் நிறையா பேருக்கு அவங்க படுத்துக்கிட்டாங்கன்னா அந்த குடல் இறங்கின இறங்கின பாகம் வந்து உள்ளே போயிடும் பட் ஒரு சில பேருக்கு குடல் இறக்கம் இடு இறங்க போகாமல் போச்சு அதே மாதிரி குடல் இறக்கமாகவே இருக்குதுன்னா அவங்கெல்லாம் ஓப்பன் சர்ஜரி பண்ணிக்கலாம் ஸ்பைனல் அனஸ்தீஷியாவில் ஜெனரல் அனஸ்தீஷியா கூடுமான வரை இது பண்றது நல்லதுப்பா ஓகே ரொம்ப தெளிவா சொன்னீங்க டாக்டர் காலர் இருக்காங்க வணக்கம் டாக்டர் ஆன் கால் சார் மேடம் வணக்கம்மா யார் எங்க இருந்து பேசுறீங்க நாங்க கலையில இருந்து புவனேஸ்வரி பேசுறோம் மேடம் உங்களுடைய கேள்வி என்னமா மேடம் எனக்கு வந்து தைராய்டு இருக்கு சரி அதனால சளி இருமல் இருந்துனே இருக்கு ஒரு மாசமா சரி அதனால கேட்கலாம் புவனேஸ்வரி உங்களுக்கு என்னமா வயசு

பட் அதாவது தைராய்டுலயே உங்களுக்கு கழுத்துல கட்டி மாதிரி தெரியுதுங்களா இல்ல ஒரு தைராய்டு சுரப்பி சுரக்குறது மட்டும்தான் கம்மியா இருக்கா உங்களுக்கு அப்படியே கொஞ்சம் வீக்கமா இருக்கு தைராய்டு வீக்கமாவே தெரியுது வீக்கம் இப்பதான் சொன்னாங்க சார் சரிங்கம்மா அதாவது இவங்க சொல்றது ரெண்டு இருக்குங்க இந்த சுரப்பி வந்து வெறும்னா எல்லாருக்குமே இருக்கலாம் பட் அது வந்து அந்த கழுத்துல கட்டி மாதிரி தெரியாது பட் அவங்களுக்கு வந்து உடல் உபாதைகள் இருக்கலாம் மாதவிடாய் கோளாறு இருக்கலாம் உடல் பருமனாகலாம் இதுக்கெல்லாம் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்களோட உடம்புல இருக்கிற தைராய்ட் சுரப்பி சுரக்கிறது வந்து கம்மியாக சுரக்குதுன்னு தெரியும் அந்த தைராய்டு ஃபங்க்ஷன் டெஸ்ட்னு எடுத்து பார்ப்போம் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவங்களுக்கு தைராக்சின் சப்ளிமெண்டேஷன் கொடுப்போம் அந்த தைராய்டு மாத்திரை கொடுத்தாலே அது போதும் பட் ஏன்னா இன்னும் ஒரு சில பேருக்கு இதையே நாள் கொண்டு போக 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 இந்த தைராய்டு கட்டி மாதிரி வளர்ந்து பெருசாகி வெளியில் காஸ்மெட்டிக்காக தெரிய ஆரம்பிக்கும் அது மாதிரி தெரிய ஆரம்பிக்கும் போது தான் நம்ம சர்ஜரி பண்ணுறது வாசி இல்லைன்னா சர்ஜரி பண்ணுறதுக்கான அறிவுரை சொல்லுவோம் பட் இவங்க சொல்கிறத பார்த்தா இப்போதைக்கு அவங்களுக்கு தைராய்டு சர்ஜரி எதுவும் தேவையில்லை மேற்கொண்டு உங்கள் தைராய்டு பிரச்சனால் பிரச்சினைனால உங்களுக்கு இந்த சளி இருமல் வராதுங்கம்மா நீங்கள் தைராய்டு மாத்திரை தயவு பண்ணி சரி கரெக்டாக சாப்பிடுங்க விட்டுறாதீங்க இந்த இதெல்லாம் உங்களுக்கு சரியானதுக்கப்புறம் ஒரு அல்ட்ராசவுண்ட் அல்ட்ராசவுண்டுன்னு ஒரு ஸ்கேன் கழுத்துக்கான ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு உங்களோட தைராய்டில் நிஜமாலுமே வீக்கம் இருக்கா இல்லையான்னு ஒரு டாக்டர் அறுவை சிகிச்சை நிபுணரை காட்டிட்டு பரிசோதனை பண்ணிக்கிட்டு அவங்க மேற்கொண்டு உங்களுக்கான கரெக்ட் அறிவுரை சொல்லுவாங்க பட் தைராய்டு மாத்திரை சாப்பிடுங்க நிறுத்தாதீங்க தேங்க் டாக்டர் காலர்ஸ் இருக்காங்க வணக்கம் டாக்டர் கால் வணக்கம் வணக்கம் சார் யார் எங்கேருந்து பேசுறீங்க கண்ணன் கண்ணன் சார் சொல்லுங்க

அவ்வளோ ஈஸியாக ஸ்டீராய்டு மாத்திரை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை பட் ஸ்டீராய்டு சாப்பிட்டா டோட்டலாகவே உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தியை குறைச்சிரும் தயவு பண்ணி ஸ்டீராய்டு மாத்திரையை தவிருங்கள்